உங்க சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுக ஐட்டம்ஸ் நம்ம கிட்ட கிடைக்குது. நீங்க கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான ஒரு குருமாவும் சப்பாத்தியும் தான் பண்ண போகிறோம். சப்பாத்தி வந்து ஒரு ரெண்டு மூணு விதமாக நம்ம மடித்து எப்படி பண்ணுறதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே அம்மா சமையல்ஸ் .com கீழே லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. அம்மா சமையல் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம குருமா பண்ண போகலாம். இப்போ முதல்ல நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். முதல்ல குருமாவுக்கு மசாலா வந்து சிலதெல்லாம் வரட்டிக்கலாம். தனியா வந்து 1.5 ஸ்பூன் வச்சிருக்கேன். முந்திரி வந்து ஒரு 10 பல்லு வச்சிருக்கேன். பூண்டு ஒரு 15 பல்லு. இஞ்சி ஒரு பெரிய பீஸ சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 15 மிளகாய் நல்லா நறுக்கி வைக்கேன். இது வந்து சின்ன சின்ன மிளகாய் இது, அதனால 15 போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகாய் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த குருமா பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கெலாம் போனோம்னா சூப்பரான ஒரு குருமா வைப்பாங்க. நிறைய பேருக்கு அந்த டேஸ்ட் வந்து பிடிச்சிருக்கும். அதே டேஸ்ட் வந்து இந்த மாதிரி குருமா பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ தேங்காய் வந்து அரை மூடி நல்லா திருவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருவோம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கம்மியான தீ வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா வறுபட்ட உடனே இதை எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் கொட்டிக்கலாம். இப்போ நம்ம ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் குருமா தாளிக்கிறதுக்கு. 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, வெங்காயம் போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம பட்டை லவங்கம் அந்த மாதிரி எதுவுமே போட போகிறதில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கரம் மசாலா பொடி போட்டிருக்கோம். அதாவது ரொம்ப அந்த விறுவிறுப்பு தன்மைலாம் இல்லாமல் மைல்டாக இருக்கும். வயசானவங்களும் சாப்பிட்லாம், குழந்தைங்களும் இதை சாப்பிட்லாம் இந்த குருமாவை. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 புதினா இலை போட்டுக்கலாம். பீன்ஸ் வந்து ஒரு 100 கிராம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துப்போம். கேரட் 100 கிராம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் பச்சை மொச்சை தோல் உரித்து வச்சுருக்கேன், அதுவும் இதில் போட்டுக்கலாம். 2 உருளைக்கிழங்கு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதுவும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம், அதுவும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். காய்கறி எல்லாம் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். நம்ம சப்பாத்தி மாவு பிணைஞ்சி வச்சுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக பிணைஞ்சிக்கோங்க. இப்படி கொஞ்சம் லூஸாக இருந்ததுன்னா நமக்கு சப்பாத்தி வந்து சூப்பராக வரும். இந்த காய்கறி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்தளவுக்கு கொஞ்சம் தண்ணி கம்மியாகவே இருக்கட்டும். இந்த குருமா திக்காக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் அது எல்லாத்தையுமே இதில் ஊற்றிடலாம். கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு கொதி கொதித்தவுடனே இறக்கிடலாம். சூப்பராக குருமா வந்து கொதிக்குது. இது வந்து ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ கொத்தமல்லி மேலே போட்டுட்டு நம்ம இறக்கிடுவோம். பாருங்கள், இத்தனோண்டு மாவு எடுத்துக்கோங்க. நல்லா இதெல்லாம் உள்ளே வந்து தள்ளிக்கோங்க. இந்த மாதிரி தள்ளிட்டு கையில் வச்சு ரொம்ப திக்காவும்
தரட்டாதீங்க, ரொம்ப மெலிசாவும் தரட்டாதீங்க. பாருங்கள் இது நார்மலாக நம்ம தரட்டி போடுற சப்பாத்தி. இது வந்து நம்ம முக்கோணமாக மடித்து போட்டுக்கலாம். அது வந்து பிரிச்சிங்கன்னா லேயர் லேயராக அழகாக வரும் சப்பாத்தி. இது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நம்ம வந்து வெளியில் எங்கேயாவது போகும்போது கூட அதை வந்து அப்படியே மடித்து எடுத்துகிட்டு போகலாம். காயில் பேப்பரில் அப்படியே சாஃப்டாகவே இருக்கும். உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கூட இதை நீங்கள் காயில் பேப்பரில் வச்சு சுற்றி எடுத்துகிட்டு போகலாம். நல்லா சாஃப்டாகவே இருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் போட்டுட்டு நல்லா தடவிக்கோங்க. இது வந்து மூணாவது டைப்பு கட்டமாக வர்றதுக்கு. பாருங்க அதுக்கப்புறம் நம்ம பரோட்டா மாதிரி தரட்டுறது. இது ஃபஸ்ட்டு இது நார்மலாக நம்ம வெறும்னா திரட்டினது. ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள் இது வந்து நம்ம ஆயில் கூட போடாமல் அப்படியே எடுத்து வச்சிடலாம். அதாவது ஆயில் இல்லாமல் நிறைய பேர் சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி செய்கிறதுக்கு இது வந்து நல்லாயிருக்கும். நம்ம ஆயில் வேணும்னா ஆயில் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம கட்டமாக தேய்ச்சது. இது ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி மடித்து செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள் சூப்பரான ஒரு குருமாவும் நாலு விதமான சப்பாத்தியும் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.